அனுசரணை வழங்கியோ கவலை இல்லாத சிறிய தொகைக்கு எல்லோராலும் கவலை இல்லாமல் பெறக்கூடியது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ். வணக்கம். நியூஸ் அட் நைன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஷியா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொடவிற்கு அமெரிக்கா பயணத்தடை விதிப்பு. நாட்டை கடன் சுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான திட்டங்கள் அரசாங்கத்திடம் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவிப்பு. யாழில் மற்றொரு புத்தர் கோவிலுக்கு கலசம் வைக்கும் நிகழ்வு. வடக்கு நாரிமலையில் அகற்றப்பட்ட சிலைகளை மீண்டும் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. குருந்தூர்மலை விவகாரம் தொடர்பில் முல்லைத்தீவு நீதவான் எதிர்வரும் ஜூலை மாதம் குருந்தூர்மலைக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட உள்ளார். மட்டக்களப்பு சிங்கள மகாவித்யாலயம் 33 வருடங்களுக்கு பின்னர் மீள ஆரம்பம். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொடவிக்கு அமெரிக்கா பயணத்தடை விதித்துள்ளது. மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் கடற்படை தளபதியும் வடமேல் மாகாணத்தின் தற்போதைய ஆளுநராகவும் உள்ள வசந்த கரணகொடவிக்கு அமெரிக்கா பயணத்தடை விதித்துள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை கடற்படையின் தளபதியாக பதவி வகித்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்களுடன் வசந்த கரணகொடவிற்கு உள்ள தொடர்புகள் காரணமாக வசந்த கரணகொட இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவரும் அவரது மனைவியும் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொடவிற்கு அமெரிக்கா பயணத்தடை விதித்துள்ளமைக்கு வெளிவிகார அமைச்சர் தனது வருத்தத்தை வெளியிட்டுள்ளது. வெளிவிகார அமைச்சினால் என்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் நீண்டகால இருதரப்பு பங்காளி என்ற வகையில் அமெரிக்கா இத்தகைய ஒருதலைப்பட்ச நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளமை தேசிய நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை வலுப்படுத்தும் முழுமையான அணுகுமுறைக்கு எதிர்மறையானதாகும் என வெளிவிகார அமைச்சர் அலிசாப்ரி தெரிவித்துள்ளார். தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயமும் வருத்தமளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. பாரிய சவால்கள் இருந்த போதிலும் நாட்டின் ஜனநாயக ஆட்சி மற்றும் நல்லிணக்க கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் அரசாங்கம் எடுக்கும் நகர்வுகளுக்கும் இது பாதகமானதாகும். நல்லிணக்கம், பொருளாதார முயற்சி மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு என்பவற்றுக்காக இலங்கை சவால்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து செயற்படும் என குறிப்பிட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் தளபதியாக பதவி வகித்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்களுடன் இலங்கையின் வடமேல் மாகாணத்தின் தற்போதைய ஆளுநராக உள்ள வசந்த கரணகொடவிற்கு உள்ள தொடர்புகள் காரணமாக வெளிநாட்டு செயற்பாடுகள் மற்றும் தொடர்புடைய ஒதுக்கீட்டுச் சட்டம் 2023 பிரிவு 7.01 கீழ் வசந்த கரணகொடவை இந்த பட்டியலில் சேர்ப்பதாக இராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் வசந்த கரணகொடவும் அவரது மனைவி ஸ்ரீமதி அசோக கரணகொடவும் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. வசந்த கரணகொட பாரிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார் என அரச சார்பற்ற அமைப்புகளும் சுயாதீன விசாரணையாளர்களும் பதிவு செய்த குற்றச்சாட்டுகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை, பாரதூரமானவை என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. மனித உரிமைகளை நிலைநிறுத்துதல், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் தண்டனையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாச்சாரத்தை முடிவிற்கு கொண்டு வருதல், பாதிக்கப்பட்டவர்கள் தப்பியவர்களின் துயரங்களை அங்கீகரித்தல், இலங்கையில் குற்றமிழைத்தவர்களுக்கு எதிராக பொறுப்பு கூறப்படுதல் போன்றவை குறித்த தனது அர்ப்பணிப்பை அமெரிக்கா மேல வலியுறுத்துகின்றது என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ள நிலையிலேயே
வெளிவிவகார அமைச்சர் தனது வருத்தத்தை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொடவுக்கு எதிராக அமெரிக்கா பயண தடை விதித்திருப்பதை வரவேற்பதாகவும் மனித உரிமை மீறல்களில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் என வெளிப்படையாக தெரிபவர்களுக்கு எதிராக இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். என்று வவுனியாவுக்கு விரியம் செய்த வேளை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாணய நிதியத்தோடு இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை தொடங்கின வேளையிலேயே திரு ரணில் விக்ரமசிங்க அந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக பாராளுமன்றத்துக்கு தொடர்ச்சியாக நான் அறிக்கை சமர்ப்பிப்பேன், பாராளுமன்றத்துக்கு தெரியப்படுத்துவேன் என்று. ஆனால் இறுதியான ஆவணம் கைச்சாத்திட்டு முடிகிற வரைக்கும் பாராளுமன்றத்துக்கு எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே கைச்சாத்து டாகிட்டு கைச்சாத்து இட்டு முடிவடைந்த ஒரு விடயத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து அதற்கு வாக்கெடுப்பு நடத்துவது உசிதமான ஒரு விடயம் அல்ல. பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்பு நடத்துவதனாலே எதுவும் மாறப்போவதும் இல்லை. எங்களிடத்திலே இதற்கு வாக்கு அளிக்குமாறு கேட்பது பொருத்தமற்ற ஒரு செயல் என்ற காரணத்தினாலே நாங்கள் வாக்களிப்பில் இருந்து விலகி இருப்பதாக தீர்மானித்தோம். அமெரிக்கா கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கருணாகொடவுக்கு எதிராக இந்த நடவடிக்கை அமெரிக்கா எடுத்திருக்கிறது. வேறும் பல தளபதிகள் இப்படியான மனித உரிமை மீறல்களிலே நேரடியாக தொடர்புடையவர்கள் என்று வெளிப்படையாக தெரிகிறவர்களுக்கு எதிராக இப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமெரிக்கா மட்டுமல்ல, மனித உரிமைகளை மதிக்கிற எல்லா நாடுகளும் இவர்களுக்கு எதிரான பயண தடையை விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காலம் கடந்தாகிலும் அமெரிக்கா இப்படியான ஒரு நடவடிக்கையை எடுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம். அமெரிக்காவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாட்டை கடன் சுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான திட்டங்கள் அரசாங்கத்திடம் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் செய்யும் பாவத்தில் எதிர்க்கட்சிகளையும் இணைத்துக் கொள்வதற்கே அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் விடயத்தில் அரசாங்கம் மேற்கொள்ளும் பாவச் செயற்பாடுகளில் எதிர்க்கட்சிகளையும் உள்வாங்குவதற்கே சர்வதேச நாணய நிதியம் தொடர்பிலான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது. இதனை நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி என்பது மற்றும் ஒரு பாரிய கடனாகவே காணப்படுகின்றது. கடன் சுமையில் இருந்து கொண்டு பெற்றுக்கொள்ளும் மற்றும் ஒரு பாரிய கடனாகவே இது காணப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவியை பெற்றுக் கொண்டால் இலங்கைக்கு சர்வதேச ரீதியிலான அங்கீகாரம் கிடைக்கும் என்பதே அரசாங்கத்தின் வாதமாக காணப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் மேலும் $7 பில்லியன் கடனை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அரசாங்கம் கூறுகின்றது. வீடுகளில் இருந்து சகலவற்றையும் விற்பனை செய்துவிட்டு இருக்கும் நபருக்கு இறுதியில் வங்கிக் கடன் கிடைத்ததைப் போன்றதே சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவியாகும். இதுவே யதார்த்தமாகும். நாட்டு மக்கள் யதார்த்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். நாடு எந்த இடத்தில் வீழ்ந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாடு வீழ்ச்சியடைந்திருக்கும் போது அதனை மீளக்கட்டி எழுப்புவதற்கு மாற்று வழிகள் இல்லை என்றால் கடனை பெறுவது தொடர்பில் எமக்கு எவ்வித ஆட்சேபனை இல்லை. நாட்டை கடன் சுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான எவ்வித திட்டங்களும் அரசாங்கத்திடம் இல்லை. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கமானது சாதகமான ஒரு வரைபடத்தை காண்பிப்பதற்கே முயற்சிக்கின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். අපි ඉන්නේ අර්බුදයේ තවදුරටත් කරවටක් ගිලියාමේ අවධිය කියන එක තමයි අපේ මැනීම අපේ තක්සේරුව நெருக்கடிகளிலிருந்து மீண்டு இருக்கின்றோம் என்ற எண்ணப்பாட்டுடன் அதனை நியாயப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள். நெருக்கடிகளிலிருந்து மீள்வதை விட இன்னும் நாம் நெருக்கடிகளின் எல்லையில்தான் இருக்கின்றோம் என்பதுதான் எமது மதிப்பு. இதனை நாம் மட்டும் குறிப்பிடவில்லை, அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் புளூம்பெர்க் நிறுவனமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் ஒரு பயங்கரமான எதிர்வு கூறலையே அவர்கள் தெரிவித்து இருக்கின்றார்கள். முதலில் 4.1% வீழ்ச்சியை கூறியவர்கள் தற்போது 9.7% வீழ்ச்சி 2023 ஏற்படும் என்று எதிர்வு கூறியுள்ளனர். பொருளாதார நெருக்கடி என்பது மத்திய தர வர்க்கத்தினரையே பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கின்றது. தற்போது தற்கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. வியாபாரிகள் வர்த்தகர்கள் வங்கிகளின் வட்டி வீதத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் சில சந்தர்ப்பங்களில் காசோலிகளை உரிய நேரத்தில் செலுத்திக் கொள்ள முடியாமல் தண்டப்பணத்தை அறவிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரசாங்கம் இது தொடர்பில் சிந்திக்காமல் சர்வதேச நாணய நிதியத்தில் மருந்து பட்டோலையை பயன்படுத்துங்கள், அதற்கு ஆமோதி
भयानक सह बरपतल जनाधिपति सर्वदेश नाणय निधि उदवियै யாழில் மற்றுமொரு புத்தர் கோயிலுக்கு கலசம் வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் காங்கிசந்துறை தையிட்டி பகுதியில் புத்தர் கோயிலுக்கு கலசம் வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை இந்த நிகழ்வு இடம்பெற்றதாகவும் அப்போதில் பெருமளவான ராணுவம் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தையிட்டில் அமைக்கப்பட்டுள்ள குறித்த விகாரை யாழிலேயே அமைக்கப்பட்டுள்ள மிக உயரமான விகாரை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சதீவில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையை குறித்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டதாக கடற்படை நேற்றைய தினம் யாழ் ஆயர் இல்லத்துக்கு அறிவித்திருந்தது. நேற்றைய தினம் கச்சதீவிலிருந்து அகற்றப்பட்ட புத்தர் சிலையை இன்று யாழில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. வடக்குநாடு மலையில் அகற்றப்பட்ட சிலைகள் மீண்டும் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வவுனியா வடுக்குநாரி மலையிலிருந்து அண்மையில் அகற்றப்பட்ட சிலைகளை மீண்டும் அங்கு வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு ஒலுமடு கிராமசவர் பிரிவில் ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்வதற்கு இடையூறாக தொல்பொருள் திணைக்களம் மற்றும் போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் நீண்ட காலமாக பூஜைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. பின்னர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஆலயத்தில் இருந்த விக்கிரகங்கள் இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் தேவராசா சுபாஜினி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார்.
சேதமாக்கப்பட்டு அங்கே இந்த திருவுருவச் சிலைகள் களவாடப்பட்டு சில சேதப்படுத்தப்பட்ட சம்பந்தமான வழக்கு சென்ற திங்கட்கிழமை இந்த நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே பக்தர்கள் செல்வதற்கோ வழிபாடுகள் நடத்துவதற்கோ எந்த அரசு அதிகாரியும் இடையூறு செய்யக்கூடாது தடுக்கக்கூடாது என்று ஒரு இடைக்கால உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் அங்கே பூசை வழிபாடுகளுக்காக அங்கே பூசை நடத்துகிறவரும் திரு மதுவீரராஜா அவர்களும் மற்றவர்களும் பக்தர்களும் சென்று அங்கே பூசை வழிபாடுகள் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அங்கே இருந்த வழிபாட்டுக்கென்று வைத்திருந்த விக்கிரகங்கள் உடைத்து சேதமாக்கப்பட்டிருந்த காரணத்தினாலே ஒரு வெற்றிடத்திலே தான் அது செய்ய வேண்டியதாக இருந்திருக்கிறது. இன்றைய தினம் வழக்கு நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இது சம்பந்தமாக மன்றுக்கு விளக்கம் அளித்து அந்த உருவச் சிலைகள் தற்பொழுது போலீசாரிடத்திலே போலீசாரின் கையிருப்பிலே இருக்கிறது என்றும் அதை எங்களிடத்திலே அவர்கள் திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும் அதை இருந்தபடியே இருந்த இடங்களிலேயே நாங்கள் மீள நிறுவுவதற்கான ஒரு உத்தரவும் இன்றைக்கு நாங்கள் கேட்டிருந்தோம். எங்களுடைய சமர்ப்பணத்தை செவிமடுத்த கௌரவ நீதவானவர்கள் நாளைய தினமே அந்த திருவுருவங்கள் விக்கிரகங்கள் வழிபாட்டு பொருட்கள் அனைத்தையும் முறைப்பாட்டாளருக்கு இடத்திலே ஒப்படைக்குமாறும் அதை நாளைய தினமே அவர் அந்த இடத்திலே திரும்பவும் பிரதிஷ்டை செய்வதற்கு இடமளிக்குமாறும் இது தொல்லியல் பிரதேசமாக சொல்லியிருக்கிற காரணத்தினாலே இதனை செய்கிற போது தொல்லியல் அதிகாரிகளும் அங்கிருந்து இதனை கண்காணிப்பதற்கு ஏதுவாக அவர்களுக்கும் அறிவுறுத்தும்படியாக முறைப்பாட்டாளாகிய போலீசாருக்கு மன்று அறிவுறுத்தி இருக்கிறது. பிரத்யேக முறைப்பாட்டாளராகிய திரு மதிமுகராஜா அவர்கள் போலீஸ் நிலையத்திலே இருந்து இந்த பொருட்களை பாரப்படுத்து நாளைய தினம் அங்கே இதனை பிரதிஷ்டை செய்வார். தொல்லியல் திணைக்களம் அதற்கு ஆதரவாக இருந்து வேறு சேதங்கள் ஏற்படாமல் இருப்பதை கண்காணிப்பதை தவிர எந்த இடையூறும் அவர்கள் செய்ய முடியாது. இதற்கான உத்தரவையும் இதை உடைத்து சேதப்படுத்தியவர்கள் இன்னமும் கைது செய்யப்படாமல் இருப்பது சம்பந்தமாக கடுமையான ஒரு உத்தரவையும் மன்று இன்றைக்கு போலீசாருக்கு வழங்கியிருக்கிறது. மே 17 மீளவும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். முல்லைத்தீவு குறந்தூர்மலை விவகாரம் தொடர்பில் முல்லைத்தீவு நீதவான் எதிர்வரும் ஜூலை மாதம் குறந்தூர்மலைக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்ட பின்னர் கட்டளை வழங்கவுள்ளார். முல்லைத்தீவு குறந்தூர்மலையில் நீதிமன்ற கட்டளையை மீறி பௌத்த விகாரை அமைக்கும் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது தொடர்பில் முல்லைத்தீவு நீதவான் எதிர்வரும் ஜூலை மாதம் குறந்தூர்மலைக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்ட பின்னர் கட்டளை வழங்கவுள்ளார். குறந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தினர் சார்பில் கடந்த மார்ச் 2 அன்று நீதிமன்றில் முறையீடு செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள் இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றன. இதன்போது அவ்வாறு நீதிமன்ற கட்டளைகளை மீறி கட்டுமான பணிகள் எதுவும் நடக்கவில்லை என தொல்பொருள் திணைக்களம் மற்றும் அரச சட்டத்தரணிகள் மன்றில் தெரிவித்தனர். இதனை ஆலய தரப்பு சட்டத்தரணிகள் எதிர்த்திருந்த நிலையில் பல மணி நேர வாத விவாதங்களின் பின்னர் நீதிபதி டி சரவணராஜா எதிர்வரும் ஜூலை 4 அன்று குறந்தூர்மலைக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்ட பின்னர் கட்டளை வழங்க வழக்கு விசாரணைகளை அன்றைய தினத்திற்கு தவணையிட்டுள்ளார். இது தொடர்பில் குறந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகளில் ஒருவரான எஸ் தனஞ்சயன் கருத்தை பதிவு செய்தார். இன்றைய தினம் AR 673 கோடு 18 என அழைக்கப்படுகின்ற குறந்தூர்மலை வழக்கானது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்திலே விளக்கத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே நாங்கள் 3 குறித்த பிரதேசத்திலே ஏற்கனவே கௌரவ நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட 2 கட்டளைகளுக்கு எதிராக ஏற்கனவே நீதவான் நீதிமன்றத்திலே மேம்படுத்தல் வேலைகள் எவையும் கட்டுமான வேலைகள் எவையும் செய்யப்படக்கூடாது என கட்டளை வழங்கப்பட்டிருந்தது. அந்த கட்டளைகளை மீறி
தொல்பொருள் திணைக்களத்தினால் குறித்த கட்டுமானம் விகாரை கட்டுமானம் நிறைவு செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பாக நாங்கள் நடத்தல் பத்திரம் அனைத்து சமர்ப்பணம் செய்திருந்தோம். அந்த சமர்ப்பணத்திலே மேம்படுத்தல் வேலைத்திட்டங்கள் தொடர்பான சான்றுகளை புகைப்படங்கள் ஊடாகவும் நாங்கள் வெளிக்காட்டியிருந்தோம். அது தொடர்பாக பதிலை வழங்குவதற்காக இன்றைய தினம் குறித்த வழக்கானது நியமிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் தொல்பொருள் திணைக்களம் சார்பிலே சிரேஷ்ட அரசவாதிகள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே தோன்றி தமது சமர்ப்பணத்தை தெரிவித்திருந்தனர். அதிலே குறிப்பிட்ட கட்டுமானமானது சட்டவிரோதமாக நடைபெறவில்லை என சமர்ப்பணம் செய்திருந்தனர். ஆனால் நாங்கள் குறித்த இந்த கட்டுமானமானது சட்டவிரோதமாக செயற்படுத்தப்பட்டது என்பது தொடர்பாக எமது கவனத்தை தெரிவித்திருந்தோம். இது தொடர்பாக கட்டளை வழங்கிய கௌரவ நீதிமன்றமானது குறித்த இடத்துக்கு மீள கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அந்த கள விஜயத்தின் அடிப்படையிலே குறித்த மேம்படுத்தல் வேலைகள் நடைபெற்றனவா, சட்டவிரோத செயற்பாடுகள் நீதிமன்ற கட்டளையை அவமதித்து மேலதிகமாக கட்டடங்கள் கட்டப்பட்டதா என்பது தொடர்பாக தீர்ப்பளிப்பதற்காக குறித்த வழக்கானது 7ஆம் மாதம் 4ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இவர் உங்கள் தந்தையாக இருந்தால் ஒரு துணி கொப்பி கூட சாலையில் போட மாட்டீர்கள் என்ற பதாகை மன்னாரில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர் உங்கள் தந்தையாக இருந்தால் ஒரு துளி குப்பையை கூட சாலையில் போட மாட்டீர்கள் என்ற பதாகை மன்னார் நகர் பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்பது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மன்னார் மாவட்ட செயலகம் மற்றும் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு நிகழ்வை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி இன்று மாலை ஆரம்பித்து வைத்தார். இவர் உங்கள் தந்தையாக இருந்தால் ஒரு துளி குப்பியை கூட சாலையில் போட மாட்டீர்கள் என்ற வசனம் எழுதப்பட்ட பதாதைகள் வெளியூரங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு மன்னார் பிரதான பாலத்தடியில் இடம்பெற்றது. இதன்போது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஏ ஸ்டான்லி டிமில் மற்றும் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவன பணிப்பாளர் ஜேர்சன் பெகிராடு ஆகியோர் இணைந்து விழிப்புணர்வு பதாகையை வைபவ ரீதியாக காட்சிப்படுத்தி விழிப்புணர்வு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நிறுவன பணியாளர்களினால் மன்னார் நகர பகுதியில் உள்ள பாடசாலை மற்றும் பொது இடங்களில் குறித்த பதாகைகளை முதல் கட்டமாக காட்சிப்படுத்தினர். மட்டக்களப்பு சிங்கள மகா வித்தியாலயம் 33 வருடங்களுக்கு பின்னர் மேளா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் இயங்கி வந்த சிங்கள மகா வித்தியாலயம் 33 ஆண்டுகளுக்கு பின் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மீண்டும் இன்று திறந்து வைக்கப்பட்டது. 1954ஆம் ஆண்டு முதல் மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சிங்கள மகா வித்தியாலயத்தில் சுமார் 2700 மாணவர்களையும் 72 ஆசிரியர்களையும் கொண்டு முதலாம் தரம் முதல் உயர்தரம் வரையான வகுப்புகள் இடம்பெற்று வந்தன. நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்களப்பு சிங்கள மகா வித்தியாலயம் மூடப்பட்ட நிலையில் பாடசாலை வளாகம் ராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தன. இன நல்லிணக்கத்தையும் அனைத்து மாவட்டங்களிலும் சிங்கள மொழி மூலமான பாடசாலைகள் ஆரம்பிக்கும் செயற்பாடுகளுக்கு அமைய கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆகியோரின் பணிப்புரையின் கீழ் மட்டக்களப்பு கல்வி வலய அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட செயற்திட்டத்திற்கு அமைய ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த சிங்கள மகா வித்தியாலயம் மீண்டும் மட்டக்களப்பு கல்வி வலய அலுவலக அதிகாரிகளுக்கு கையளிக்கப்பட்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. புனித மிக்கேல் கல்லூரி மாணவர்களின் பேண்ட் வாத்திய இசையுடன் அதிதிகள் அழைத்து வரப்பட்டு தேசிய கொடி, மாகாண கொடி மற்றும் பாடசாலை கொடி என்பன ஏற்றப்பட்டு சமய வழிபாடுகளுடன் பாடசாலை திறந்து வைக்கப்பட்டது. புதிய மாணவர்களும் உத்தியோகபூர்வமாக அனுமதிக்கப்பட்டனர். புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட சிங்கள மகா வித்தியாலய பாடசாலை ஆரம்ப நாள் நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத், கிழக்கு மாகாண அமைச்சர், செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளர், வலயக்கல்வி பணிப்பாளர், வலயக்கல்வி அலுவலக அதிகாரிகள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விசேஷித்த தவசாக் ஊயே மடகாலுப்பு டிஸ்ட்ரிக்ட் ரஜே பவத்வாகன லபன பழமு சிங்கள பாசல ஆரம்ப கிரீமட்ட அப்பிட கிரீம என மடகாலுப்பு டிஸ்ட்ரிக்ட் பமனாய் ஹெம பாஷாவ கிம்ம
පාසලක් තිබුණු නැති එකම දිස්ත්‍රික්කය. ලංකාවේ හැම දිස්ත්‍රික්කයේම යාපනයේ දිස්ත්‍රික්කය යාපනයේ ඇති දිස්ත්‍රික්ක ඇතුළුව සියලුම දිස්ත්‍රික්කවල අපිට සිංහල භාෂාවෙන්ද දමිළ භාෂාවෙන්ද ඉගෙන ගැනීමට ඇති හැකියාව තියෙන පාසල් තිබෙනවා. මඩකලපු කැලිවලේදී සමත්තුනුරා මණ්ඩල මුඩපණ්ඩිරنده සිංහල මහාවිද්‍යාලයම් ඉන්ද්‍රි உத்தியோகபூர்வமாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்து இந்த பாடசாலையை மீண்டும் ஆரம்பித்து வைத்ததற்கு முழு முயற்சியுடன் ஒத்துழைப்பு நல்கிய நமது கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அனுராதா மெஹாபத் மேடம் அவர்களுக்கும் நான் மிகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னிக்க வேண்டும், இந்த நிகழ்வை ஆசீர்வாதத்துடன் ஆரம்பித்து வைத்த அனைத்து தேரர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன். அத்துடன் இந்த பாடசாலையை மீள ஆரம்பிப்பதற்காக தொடர்ச்சியாக என்னுடன் ஆலோசனை வழிகாட்டல்களை வழங்கி எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருந்த நமது கல்வி அமைச்சின் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்கள் திரு HEMWG திசாநாயக சார் அவர்களுக்கும் மட்டக்களப்பு கல்வி வலயம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நமது மதிப்புக்குரிய மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் பாடலர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 57 பாடசாலை ஆரம்பித்தது. அது மட்டும் அதில் இருந்து பிள்ளைகள் எல்லா மாணவர்கள் 2 பேர் படித்த டீச்சர்ஸ் மார் எல்லாரும் 78 பிள்ளைகள் கணப்பேர் பிள்ளைகள் கணத்தூரத்தால் கால் கூட வாழச்சேன்னு புல்லுமலை ஏறாருந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பு செஞ்சேன். இந்த யுத்தத்தால் தான் இந்த பள்ளி மூடு. அம்பாறை நட்பட்டி முனையில் மக்கள் குடியிருப்புகள் காட்டியானிகள் உள்நுழைந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். அம்பாறை கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட நட்பட்டி முனையில் இன்று அதிகாலை திடீரென மக்கள் குடியிருப்புக்குள் உள்நுழைந்த காட்டியானிகள் குடியிருப்பு பகுதிகளில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தின. குடியிருப்பாளர்களின் வீட்டு மதில்களை இடித்தளித்ததுடன் பயன்தரும் மரங்களையும் துவம்சம் செய்தன. நட்பட்டி முனையில் சமீப காலமாக காட்டியானிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிராமத்திற்குள் நுழையும் காட்டியானிகளை விரட்டுவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறும் மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். எக்ஸ்பிரஸ் பர் கப்பல் வழக்குகளை தாக்கல் செய்யும் விடயத்தில் சட்டம் அதிபர் திணைக்களம் பாரிய அசௌகரியங்களுக்கு உட்படுத்தப்பட்டது என்று நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பல் நியூ டயமண்ட் கப்பல்கள் தொடர்பில் சமுத்திரத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பிலான வழக்குகளை தாக்கல் செய்யும் விடயத்தில் சட்டம அதிபர் திணைக்களம் பாரிய அசௌகரியங்களுக்கு உட்படுத்தப்பட்டது என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் நவுக்காவ 2021 மே மாசே வெச்ச சித்தியாக் ஈட்ட மாச அட்டகட்ட இத்தர பெற நியூ டயமண்ட் நவுக்காவின் வினம பரிசர ஹானியாக் சித்தவுனா. நாட்டு மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவதற்கும் உண்மையை கதைப்பதற்கும் நாம் ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை. இரு கப்பல்களில் இருந்தும் நட்டையீட்டை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக உள்ளது. ஒன்று எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பலால் ஏற்பட்ட சேதம், அடுத்ததாக நியூ டயமண்ட் கப்பலால் மற்றும் ஒரு பாதிப்பு சமுத்திரத்துக்கு ஏற்பட்டது. இவ்விரு கப்பல்களினாலும் ஏற்பட்ட சேதங்களுக்கு நட்டையீட்டை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளது. நியூ டயமண்ட் கப்பலால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு நட்டையீட்டை பெற்றுக் கொள்வதற்கு பாரிய தாமதம் காணப்பட்டது. இதன் காரணமாக முன்னாள் நீதி அமைச்சர் எலிசபரியும் நானும் இவ்விடைய தலையிட்டோம். சட்டம அதிபர் திணைக்களத்துக்கு இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று நாம் ஆலோசனை வழங்குவதில்லை, அழுத்தம் கொடுப்பதும் இல்லை. நீதியமைச்சர் என்ற முறையில் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதை மட்டுமே நாம் செய்கின்றோம். உண்மையில் இது நீதியமைச்சர் தலையீடு செய்யும் காரணம் இல்லை. எனினும் கடற்பாதுகாப்பு சார்ந்த நிறுவனமானது இவ்விடயத்தில் வழக்கு தாக்கல் செய்யுமாறு ஆலோசனை வழங்கினாலும் தேவையான தகவல்களை பெற்றுக் கொடுக்கவில்லை. நியூ டயமண்ட் கப்பல் தொடர்பில் இறுதி சந்தர்ப்பத்திலேயே 3 வழக்குகளை தாக்கல் செய்ய நேர்ந்தது. பாரிய தாமதமே இதற்கு காரணமாகும். எக்ஸ்பிரஸ் கப்பல் தொடர்பிலும் அதே தாமதம் ஏற்பட்டது. முன்னாள் நீதியமைச்சராக இருந்த எலிசபரி முன்னெடுத்த வேலைத்திட்டங்களை நானும் முன்னெடுத்து சென்றேன். இதற்கமைவாக கடந்த வருடம் ஜூலை மாதம் மீட் நிறுவனமும் விசேட நிபுணர்கள் குழுவும் இணைந்து கலந்துரையாடலை முன்னெடுத்து இறுதி திகதி ஒன்றை தீர்மானித்தோம். அதாவது செப்டம்பர் மாதம் 23 திகதி அந்த தினத்தை வழங்கினோம். அதற்கு முன்பு சகல அறிக்கைகளும் எமக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கைகள் வழங்கப்படும் வரை வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்றும் கூறினோம். செப்டம்பர் மாதம் 23 திகதிக்கு முன்பாக அந்த அறிக்கைகள் கிடைக்கப்பெறவில்லை. தொடர்ச்சியாக நாம்
இவ்விடயத்தை வலியுறுத்தி வந்தோம். செப்டம்பர் 23 திகதிக்கு முன்பாக கிடைக்க வேண்டிய அந்த அறிக்கைகள் ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியிலே எனது கைகளுக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றதுமே சட்டமா அதிபருக்கு அது வழங்கப்பட்டது. சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சமுத்திரம் தொடர்பிலான போதிய அறிவு கொண்ட சிறந்த சட்டத்தரணிகள் இருக்கின்றனர். அவ்வாறான குழு ஒன்றையே நாம் நியமித்துள்ளோம். அவர்கள் 1000 பக்கமான அறிக்கைகளை ஆராய்ந்து வழக்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல், நியூ டயமண்ட் கப்பல்கள் தொடர்பில் கடற்பிராந்தியங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பிலான வழக்குகளை தாக்கல் செய்யும் விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் பாரிய அசௌகரியங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த கப்பல் நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றிடமிருந்து சில சலுகைகள் லஞ்சங்களை பெற்றவர்களை அவ்வாறு அழுத்தம் கொடுத்தனர். அபி நீதிபதி டிபார்ட்மெண்ட் நடுப்பாரிமட்ட மே விதியர பவரான கேலா உபதேசத்தை அபி பலப்பயம் கரான் அபி கரான் அதிகரண அமைத்திவர விதியட்ட பாசுகான் சால சாதி மேக எத்தனை அதிகரண அமைத்திவர மதிஹத்தின் காரணம் நிவை. எக்ஸ்பிரஸ் பர் கப்பல் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை உரியவாறு மேற்கொள்ள முடியாமைக்கு அரசியல் அழுத்தமே காரணம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் விபத்தின் நட்டத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள தடங்கல் விளைவித்த நபரிற்கும் மஹிந்த தரப்பினருக்கும் இடையில் தொடர்பு உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மீரட்ட பங்குலத்தின் பிரதான ஹேத்துவ தூஷணை. எமது நாடு வங்குரோத்து நிலையை அடைவதற்கு நாட்டில் இடம்பெறும் ஊழல் மோசடியே காரணம் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்திற்காக நாட்டிற்கு கிடைக்கவிருந்த நட்டு ஈட்டு பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாத வகையில் லஞ்சம் பெற்றுக் கொண்டமையினூடாக மோசடி இடம்பெற்றுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நாம் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளோம். நாம் எந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட அந்த விசாரணைகளில் முன்னேற்றம் ஒன்று இல்லாத நிலைமையே காணப்படுகிறது. குறித்த நபரின் பெயரை நீதி அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையிலும் கூட அதனுடன் தொடர்புடைய விசாரணைகள் உரியவாறு இடம்பெறவில்லை. அந்த நபரும் மஹிந்த தரப்பினருக்கும் இடையில் தொடர்பு காணப்படுவதான தகவல்களை அறிய முடிகின்றது. அரசாங்கத்தின் அழுத்தம் காணப்படுகின்றமையே இத்தகைய ஊழல் மோசடிகள் இடம்பெறும் போது போலீசாரினால் உரியவாறு விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது போகின்றமைக்கு காரணமாகும். லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணம் அரசாங்கத்தின் அமைச்சர்களிடையே பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். அதன் காரணமாகவே இந்த விடயங்கள் எழுத்தடிப்புக்குள்ளாகின்றன. அதன் காரணமாகவே உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. அதற்கு சிறந்த உதாரணமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை குறிப்பிடலாம். ஹெம்ம வெளியும போலீசியிட்ட தமங்கி விமர்சனைய ஹரியாக்காரையும் சிதுவின் நெத்தி ஆண்டுவே பலப்பேமாக தீன கொட்ட இதை கொட்ட தன்மே டொலர் மில்லியன திசிய பணஹத் மொட்டு கட்சி தமக்கு சவாலான கட்சி அல்ல என எதிர்கட்சி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தமக்கு சவாலானதொரு கட்சி அல்ல என எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக தெரிவித்துள்ளார். ஹெலியலையில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் வங்குரோத்து நிலையே வெளிப்படுகின்றது. அரசியல் கட்சி ஒன்றுக்கு தலைமைத்துவத்தை வகிக்கும் வகையில் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவரின்மையே இதனூடாக தெரிய வருகின்றது. தேரர் ஒருவரை அந்த கட்சியின் தலைமைத்துவத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ளமையினூடாக அந்த விடயமே பிரதிபலிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி அத்தகையதொரு அபகீர்த்தியை தேரர்களுக்கு மேற்கொள்ளாது. மொட்டு கட்சிக்கு தலைவர் ஒருவரை நியமிக்க முடியாத வங்குரோத்து நிலைமை ஏற்பட்டுள்ளது. கட்சியின் வீழ்ச்சியே இதனூடாக தெரிகின்றது. மொட்டு கட்சிக்கு எதிர்காலம் ஒன்று இல்லை. காரணம், மக்கள் மொட்டு கட்சியை தொடர்ச்சியாக நிராகரித்துள்ளனர். மொட்டு கட்சியின் செயற்பாட்டு ரீதியான வீழ்ச்சியின் காரணமாகவே மக்கள் எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் நாட்டை வங்குரோத்து நிலையை அடைய செய்த தரப்பினரிடத்தில் மூளை கையளிக்கும் அளவிற்கு மக்களுக்கு மனநோய் இல்லை அல்லவா? நாட்டிற்கு புதிய விடயங்களை முன்னெடுக்கக்கூடியவர்களையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆகவே மொட்டு கட்சி எமக்கு சவாலானதொரு கட்சி அல்ல. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எமது தலைவர் அல்ல, மாறாக அவர் மொட்டு கட்சியின் தலைவராகவே உள்ளார். காரணம், அவரை மொட்டு கட்சியே நியமித்துள்ளது. அதே போன்று அவரை பாதுகாத்ததும் மொட்டு கட்சியாகவே உள்ளது. அவருடன் பயணிப்பதும் மொட்டு கட்சியாகவே உள்ளது. ஆகவே நாம் இதனை யானை, காகம் மற்றும்
மற்றும் மொட்டு கூட்டணி என்றே கூறலாம். அந்த வகையில் நோக்கும்போது அவர்களுக்கு எந்த மாற்று வழியும் இல்லை என்பதால் ரணில் விக்ரமசிங்கவையே தலைவராக நியமிப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. மகாசங்கரத்னே சுவாமின் மகான் பத்கரகன சாங்கிக கரல தீர்வாய்க்கலாய் அப்படின்னு காரணம். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான ஏற்பாட்டை அமல்படுத்துவதற்கான தீர்மானத்திற்கு ஆதரவு வழங்கப்படும் என அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான ஏற்பாட்டை அமல்படுத்துவதற்கான தீர்மானம் மீது நாடாளுமன்றத்தில் நாளை வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ள நிலையில் அரச பங்காளி கட்சி என்ற வகையில் ஆதரவு வழங்கப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் உள்ள அமைச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை அமைச்சர் மனுச நாணயக்கார சபையில் புலி என விளித்ததையும் அமைச்சர் கண்டித்துள்ளார். செந்தில் தொண்டமான் வந்து ஒரு சிறந்த நிர்வாகி, அதே வகையில மான என்கிற ரீதியில பல்வேறு இடத்துல வேலை செஞ்சிருக்காரு. இந்த வருஷம் வந்து ஆளுநர் நியமனங்கள்ல மலையக தமிழர் ஒருவருக்கு இந்த பதவி கிடைக்கிறதா இருந்தா அனைத்து அரசியல் தரப்பினர்களும் ஆதரவு அளிப்பாங்கன்னு நான் நம்புறேன். நாளைக்கு வந்து IMF வாக்கெடுப்பு இருக்கு பாராளுமன்றத்தில். IMF பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் இருக்க அங்கத்தவர்களா நாங்க வந்து தெளிவாவே சொல்லியிருந்தோம், கட்டாயம் IMF உதவி நம்மளுக்கு தேவைன்னு. நம்ம வந்து IMF கிட்ட போற காரணம் என்னன்னா அங்கீகாரம். ஏன்னா இன்னைக்கு IMF வந்து அங்கீகரிச்சா மட்டும்தான் நாளைக்கு எங்களால சர்வதேச ரீதியா பல்வேறு நாடுகளோட உதவிகளை எடுக்க முடியும். இன்னைக்கு மக்கள் இருக்கிற கஷ்டம் வந்து 6 மாசத்துக்கு முன்னால சந்திச்ச கஷ்டம் கிடையாது. ஆகவே நாங்க இந்த கஷ்டத்துல இருந்து முழுமையா வெளியே வரணும்னா கட்டாயம் ஜனாதிபதியோட பொருளாதார தீர்மானங்கள் அனைத்துக்குமே நம்ம ஆதரவு கொடுத்தாகணும். ஒரு அமைச்சர் வந்து கொட்டியாங்கிற ஒரு வார்த்தையை பாவச்சிருந்தாரு எதிர்கட்சியில் இருக்க உறுப்பினர் மேல. அது வந்து ஒரு தவறான விஷயம். நம்ம வந்து சப நாகரிகத்தை கடைபிடிக்கணும். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் இன்னொரு உறுப்பினரோட இனத்தை வச்சு அவரை விமர்சிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு தான் நான் கருது. கடந்த காலத்தை பார்க்கிலும் பாரிய நெருக்கடி நிலை தற்போதும் காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பல் கப்பல் விபத்து குறித்த விடயத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்ட நபரை கண்டுபிடிக்க அரசாங்கம் முயல்வதாக தெரியவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வருவாயை அதிகரிக்க எந்த திட்டங்களும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுவதாக தெரியவில்லை. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்ச சேதப்படுத்திய நாட்டை தற்போதைய ஜனாதிபதி மீட்டுவிட்டார் என்ற பொய்யான தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகின்றனர். கடந்த காலத்தை பார்க்கிலும் பாரிய நெருக்கடி நிலை தற்போது காணப்படுகின்றது. இத்தகைய நிலையில் தேசிய அரசாங்கத்தை அமைத்து அதனூடாக அமைச்சர்களின் வயிற்று நிரப்பும் செயற்பாட்டை முன்னெடுக்க விளைகின்றனர். அதேவேளை எக்ஸ்பிரஸ் பல் கப்பல் விபத்தால் பாரிய சேதம் ஒன்று நாட்டில் கடற்பரப்பிற்கு ஏற்பட்டது. அதன் இழப்பீட்டை பெற்றுக் கொள்ள முடியாத வகையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அத்தகைய செயற்பாட்டை மேற்கொண்டவரை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையை அரசாங்கம் முன்னெடுத்ததாக தெரியவில்லை. இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் பிராந்திய மாநாடு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் பிராந்திய மாநாடு முதன் முதலாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வெற்றி பெறுவதற்கான இணைப்பு என்னும் துணைப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற மாநாட்டில் பிரதம அதிதியாக வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா கலந்து கொண்டதோடு சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணர் ராஜா கலந்து கொண்டார். நிகழ்வின் சிறப்புரையினை பல்வேறு கம்பெனிகளின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ராஜேந்திர தியாகராஜா வழங்கினார். நிகழ்வில் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் நிறைவேற்றுக்குழு தலைவர் சஞ்சய பண்டார, உபதலைவர் கேஷன குரூப்பு, யாழ் மாவட்ட பிரதி புலிஸ்மா அதிபர் மஞ்சுலஷனரத், வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பட்டய கணக்காளர் நிறுவன பிரதிநிதிகள், வங்கிகளின் முகாமியினர்கள் கலந்து கொண்டனர். மன்னார் வாழ்வுதய சூழல் பாதுகாப்பு பிரிவின் ஏற்பாட்டில் புகைப்படக்கலை பயிற்சி செயலமர்வு நடத்தப்பட்டுள்ளது.
மன்னார் வாழ்வோதய சூழல் பாதுகாப்பு பிரிவினால் கடந்த திங்கட்கிழமை முதல் நேற்று வரை 3 நாள் புகைப்பட கலை பயிற்சி நிறை மன்னார் வாழ்வோதய கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மன்னார் வாழ்வோதயத்தின் பதில் இயக்குநர் அருட்தந்தை அருள்ராஜ் குரோஸ் தலைமையில் அசான் டெக்னாலஜி நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட பயிற்சிகள் புகைப்பட கருவிகள் அவற்றின் செயற்பாடுகள் புகைப்பட நுட்பங்கள் ஆவணப்படுத்தல் குறும்படம் முதலான பல விடயங்களை உள்ளடக்கி பயிற்சி வழங்கப்பட்டது. இப்பயிற்சி நெறியின் இலக்கு கிராமங்களாக வேப்பங்குளம் சவுத் பார்க் காத்தான்குளம் மடுரோட் ஆகியவற்றின் இளைஞர் ஜுவதிகளும் வாழ்வோதய பணியாளர்களும் கலந்து பயன்பெற்றுக் கொண்டனர். முல்லைத்தீவு வெற்றாப்பள்ளி கண்ணகி மின்னாலியில் வைகாசி பொங்கல் உற்சவம் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றாப்பள்ளி கண்ணகி மின்னாலியில் வருடாந்த பொங்கல் உற்சவ ஏற்பாடு தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் இன்று முல்லைத்தீவு மாவட்ட சேலக பண்டாரவன்னியின் மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் க விமலநாதன் தலைமையில் நடைபெற்றது. வெற்றாப்பள்ளி கண்ணகி மின்னாலிய பொங்கல் நிகழ்வின் முன் நிகழ்வாக எதிர்வரும் வைகாசி மாதம் 22ஆம் தேதி பாக்குத்தண்டலும் 29ஆம் தேதி தீர்த்தமும் ஆனி மாதம் 5ஆம் தேதி வருடாந்த பொங்கல் உற்சவமும் நடைபெறவுள்ளது. இதன் முன்னாயத்த ஏற்பாடுகள் தொடர்பில் ஆலய பரிபாலன சபையினர் மற்றும் ஆலய உற்சவத்துக்கு வருடா வருடம் உதவி செய்யும் ஏனைய திணைக்களங்களுக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது ஆலய உற்சவ காலத்திற்கு தேவையான ஆலய வளாகத்தைச் சூழவுள்ள வீதிகள் புனரமைப்பு ஆலய வளாகத்தை தூய்மைப்படுத்தல் ஆலயத்துக்கு வருகை தரும் பக்தர்களுக்கான சுகாதாரம் குடிநீர் போக்குவரத்து வசதி மின்சாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் நிர்வாக பகுதிக்கான மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் க கணகேஸ்வரன் மாவட்ட பிரதம கணக்காளர் ம செல்வரட்னம் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் திருமதி ம உமாமகள் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மாவட்ட பொறியியலாளர் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள அதிகாரி மின்சார சபை பொறியியலாளர் நீர்வளங்கள் அதிகாரிகள் கரைத்துறை பெற்ற பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகள் சுகாதார பரிசோதகர்கள் இலங்கை செஞ்சிலுவை சங்க உறுப்பினர் முல்லைத்தீவு மாவட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி முல்லைத்தீவு மாவட்ட ராணுவ பொறுப்பதிகாரி போலீசார் ராணுவத்தினர் ஆலய பரிபாலன சபையினர் கலாசார உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். வெட்டாப்பள்ளிக்குரியான திருவிழா ஜூன் மாதம் 6ஆம் மாதம் 5ஆம் தேதி விடியவும் 6 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 6ஆம் தேதி 6 மணி காலையில் முடிவு மாதிரி தாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். 5ஆம் தேதி உற்சவமாக இருந்தாலும் அதற்கு முன்னுள்ள ஏற்பாடுகளும் பாரம்பரியமாக நடைபெறுகின்ற ஏற்பாடுகள் இருக்கின்றது. மே 22ஆம் தேதி பாக்குத்தண்டலோடு காலை 3 மணிக்கு குறிப்பிட்ட நபர்களின் வீடுகளுக்கு சென்று அது பாக்குத்தண்டல் நடைபெற இருக்கின்றது. அதேபோல் மே 29ஆம் தேதி தீர்த்தமடுக்கல் எடுக்கும் வைபவம் காட்ட விநாயகர் ஆலயத்திலிருந்து நடைபெறிய வழியாக தீர்த்த கரைக்கு சென்று கடல் நீர் எடுக்கப்பட்டு மீண்டும் அது நடை வழியாக காட்ட விநாயகருக்கு சென்றடையும். அந்த நிகழ்வு மே 29ஆம் தேதி பிற்பகல் 2:30-3 மணி போல் ஆரம்பிக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி காட்ட விநாயகர் பொங்கல் விழா நடைபெற இருக்கின்றது. 5ஆம் தேதி காட்ட விநாயகரிலிருந்து அந்த விளக்கு வட்டாப்புளை கண்ணையம் ஆலயத்துக்கு விடியவும் 3 மணி 2:30 மணி போல் எடுத்துச் செல்லப்பட்டு அன்று முழுவதும் பூசைகள் பொங்கல் இரவையில் நடைபெற்று 6ஆம் தேதி முடியவும் 6 மணிக்கு இந்த திருவிழா பொங்கல் விழா நிறை நிறைவேற இருக்கின்றது. இது சம்பந்தமாக முதல் கூட்டம் முடிவெடுத்திருக்கப்பட்டிருக்கின்றது. 2வது இது சம்பந்தமான முன்னேற்ற கூட்டத்தை நாங்கள் மே 26ஆம் தேதி நாங்கள் கோயில் வளாகத்துக்குள் நடைபெறுகிறது. அதில் முன்னேற்றங்களை ஆராய்வு செய்திருக்காங்க. வவுனியா ஓமந்தை அரச வீட்டுத் திட்ட விவகாரம் தொடர்பில் முறைகேடுகள் உள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் ஒருவரினால் பிரதமர் செயலகத்தில் முறையிடப்பட்ட நிலையில் அந்த முறைப்பாட்டாளருக்கு பதில் வழங்குமாறு வவுனியா பிரதேச செயலாளருக்கு பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. வவுனியா ஓமந்தை அரச வீட்டுத் திட்டத்தில் காணியற்ற அரச ஊழியர்களுக்கு காணி வழங்குவது தொடர்பில் பிரதேச செயலகத்தினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பில் முறைகேடுகள் உள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் ஒருவரினால் பிரதமர் செயலகத்தில் முறையிடப்பட்ட நிலையில் அந்த விடயம் தொடர்பில் முறைப்பாட்டாளருக்கு 14 நாட்களுக்கு தெளிவுபடுத்தப்படுவதுடன் பிரதமர் செயலகத்திற்கும் அறிவிக்குமாறு
வவுனியா பிரதேச செயலாளருக்கு பிரதமர் அலுவலகம் கடிதம் மூலம் அறிவித்துள்ளது. வவுனியா ஓமந்தையில் உள்ள அரசு வீட்டுத் திட்டத்தில் காணியற்ற அரசு ஊழியர்களுக்கு காணி வழங்குவதற்கு வவுனியா பிரதேச செயலாளரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கான தெரிவு பட்டியலில் ஓய்வு பெற்றவர்கள், வேறு மாவட்டத்தில் வசிப்பவர்கள், ஏற்கனவே காணி பெற்றவர்களின் பிள்ளைகள் என பலருக்கு காணி வழங்கப்படுவதாகவும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்து பிரதேச செயலாளருக்கு சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் கடிதம் மூலம் தெரிவித்திருந்ததுடன் ஜனாதிபதி செயலகம், பிரதமர் செயலகம், ஆளுநர் செயலகம் உட்பட பல இடங்களுக்கும் பிரதிகளை அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் பிரதமர் செயலகத்தின் மேலதிக செயலாளர் கையொப்பமிட்டு பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதுடன் அதில் முறைப்பாட்டாளருக்கு கடிதம் மூலம் 14 நாட்களுக்குள் தெளிவுபடுத்துமாறும் அதன் பிரதியொன்றை தமக்கு அனுப்பி வைக்குமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்ணையாளர்களின் செயற்பாடுகளாலேயே மயிலத்தமிழ் மாதவனையில் மாடுகள் சுடப்படுவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். மயிலத்தமடு மாதவனையில் பண்ணையாளர்களின் செயற்பாடுகளினாலேயே மாடுகள் சுடப்படும் நிலைமை காணப்படுவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகம்பத் தெரிவித்தார். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். என்னை கிழக்கு மாகாண ஆளுநராக நியமித்தது ஆக்கியது ஜனாதிபதி. அதே நேரத்தில் பதவியில் கிழக்கு மாகாண ஆளுநர் பதவியில் இருந்து நீக்குவதும் ஜனாதிபதிதான். ஆகவே அது அவரது முடிவு, அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது. மாதவனை மயிலத்தமடு மேய்ச்சல் பிரச்சினை வருடக்கணக்காக இருக்கின்ற ஒரு பிரச்சினை. உண்மையிலேயே 100-200 மேற்பட்ட கால்நடைகளை வைத்திருப்பவர்கள் பிரச்சனையாகத்தான் இந்த பிரச்சினை இருக்கின்றது. தங்களது கால்நடைகளை பாதுகாக்க தெரியாதவர்களினால் இந்த பிரச்சினை வருகின்றது. அந்த பிரதேசத்தில் சிலர் பயிற்சிகை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அங்கு 200 அதிகமான கால்நடைகளை எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் திறந்து விடுகின்றார்கள். இதனால் தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கின்றது. நாங்கள் ஒரு புதிய திட்டத்தின் ஊடாக விவசாயிகளையும் கால்நடைகளையும் பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். கால்நடைகள் வைத்திருப்பவர்கள் குறித்த கால்நடைகள் விவசாய நிலங்களுக்கு செல்லாமல் அதை பாதுகாப்பாக வேலி அடைத்து அதை பாதுகாக்கவும், கால்நடைகளுக்கான உணவுகளை வெளியிடங்களில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்து வழங்கக்கூடிய வாரம் இந்த செயற்திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். ஆனால் பண்ணையாளர்கள் இது சம்பந்தமாக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கால்நடைகளுக்கு சரியான முறையில் நீர் வழங்குவதில்லை, சாப்பாடுகளை வழங்குவதில்லை, கட்டாக்காலியாக அவற்றினை பொது வழியில் திறந்து விடுகின்றனர். இதனால் அங்கு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு பயிற்சிகளிலும் ஈடுபடும் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள். இந்த நடவடிக்கை ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாங்கள் பாரிய நடவடிக்கைகளை திணைக்களங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்த நினைக்கின்றோம். இந்த பயிற்சிக்காக அவர்களுக்கு மில்லியனுக்கு அதிகமான பணங்களை நாங்கள் வழங்கி அவர்களது வாழ்வாதாரத்தை நாட்டின் அபிவிருத்திக்கு ஏற்ற முறையில் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம். 200-300 மாடுகளை வைத்திருப்பவர்கள் ஒன்று யோசிக்க வேண்டும். சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் தங்களது கால்நடைகளை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் ஒரு பண்ணையை அமைத்து அந்த பண்ணைக்குள் அந்த கால்நடைகளை அடைத்து பராமரித்து அதனூடாக லாபம் அடைய முயற்சிக்க வேண்டும். லாபம் அடைவதை மட்டும்தான் முயற்சிக்கின்றார்கள். அந்த கால்நடைகளை பாதுகாக்கவும் அதற்கான நல்ல விதமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் அவர்கள் முனைவதில்லை. ஆகவே இந்த கால்நடையாளர்களின் பிரச்சனைகள் கால்நடைகளுக்கு இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் உடன் போவதில்லை. மாதவனை மயிலத்தமிழ் தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கின்றது. நீதிமன்றம் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாக ஊடகவியலாளர்கள் கேள்வியொன்றை எழுப்பிய போது, இல்லை இல்லை எனக்கு தெரியாது, அப்படி ஒன்று இல்லை, இவ்வாறு ஒன்று இருப்பது எனக்கு தெரியாது என ஆளுநர் தெரிவித்தார். தொடர்வது வர்த்தக வாணிப செய்தி. யாழ்ப்பாணத்தில் நாளை இடம்பெறவுள்ள இசை நிகழ்வில் பங்கேற்பதற்காக இந்திய கலைஞர்கள் வருகை தந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நாளை இடம்பெறவுள்ள இசை நிகழ்வில் பங்கேற்கவுள்ள இந்திய கலைஞர்கள் இன்று யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளனர். இன்று மதியம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக இலங்கையை வந்தடைந்தனர். இந்த குழாமில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் பாடகர்களான ஷாம் விஷால், ஸ்ரீதர் சேனா, மூக்குத்தி முருகன், மானசி, ஹரிப்ரியாவுடன் கலக்கப்போவது யாரு புகழ் காமெடி நடிகர் குரேஷியும் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளனா்.
இந்த இசை நிகழ்வு நாளை மாலை யாழ்ப்பாணம் முற்றவழி திறந்த அரங்கில் நடைபெற உள்ளது. முதல் முறையா நான் வந்து யாழ்ப்பாணம் வந்திருக்கேன், நம்ம தமிழ் சொந்தங்களை சந்திக்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வரவேற்பு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல, நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா எங்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்ல பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாழ்ப்பாணை மக்களுக்காக நாளைக்கு ஷோ பண்ண போறோம். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை ரிசீவ் பண்றதுக்காக நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா என்ஜாய் பண்ணுவேன் நினைக்கிறேன் இந்த ட்ரிப். சந்தோஷமா இருக்கு. மக்களை பாக்குறதுக்கு நான் ரொம்ப அவரோட வெயிட் பண்றோம். நானும் நிறைய செட் ஆஃப் சூப்பர் சிங்கர்ஸ் வந்திருக்கோம். ஸோ மறக்காம எல்லாருமே யாழ் முற்றுவழி மைதானத்துக்கு வந்துருங்க. உங்களுக்காக நிறைய நாங்க பாட இருக்கோம். அண்ட் உங்க கூட சேர்ந்து நிறைய பேசவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாம் வந்துருங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாஃப்னா வந்ததுல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாஃப்னால ஷோ நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இவ்வளவுலாம் நாங்க எதிர்பார்க்கல. ஸோ தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நாங்க வெயிட் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஊர் டிராவல் பண்ணும் போது நமக்காக இவ்வளவு பேர் இவ்வளவு சொந்தங்கள் ஊர் தாண்டி இருக்காங்க நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறப்போ என்ன பயங்கரமா எக்ஸைட்டடா ஃபீல் பண்றோம். நாங்க எல்லாருமே எங்களோட பெஸ்ட் கொடுக்கறோம். நாளைக்கு மறக்காம எல்லாருமே வந்து ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நாங்க வந்து இன்னைக்கு வந்திருக்கோம் இங்க யாழ்ப்பாண மக்களை சந்திக்கிறதுக்காண்டி. சோ வெரி ஹாப்பி. அண்ட் நாளைக்கு வந்து ஈவினிங் வந்து ஈவெண்ட் இருக்கு. சோ உங்களுக்காக நிறைய என்டர்டைன்மெண்ட் அங்க காத்துட்டு இருக்கு. நான் வந்து காமெடி பண்ண போறேன். அது மட்டும் கிடையாது, ஆரா என்டர்டைன்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. என் கூட இன்னொரு ஒரு நகைச்சுவையாளர் நவீன் அவரும் வந்து எங்க கூட இணைஞ்சிருவாரு. சோ மறந்துடாதீங்க, நாளைக்கு ஈவினிங் எல்லாருமே வந்துங்க. ஈவெண்ட் வேற லெவல்ல கொண்டாட போறோம். ஓகேவா? ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு லுக்கிங் ஃபார்வர்ட் யூ. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டேன் நிகழ்ச்சியோடு நீந்திருங்கள். வணக்கம். Thank you.